வணக்க மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா யாஸ் மால் வந்திருக்கோம். இது வந்து அபுதாபியில் இருக்குது. இங்கே வந்து சில டிஃப்ரெண்டான ரெஸ்டாரண்ட், அப்புறம் வந்து சில பல யூனிக்கான விஷயத்தை வந்து நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கோம். கஃபேயோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் கஃபே. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிள் டைப்லேயே பண்ணியிருந்தாங்க. உள்ள இன்டீரியர் எல்லாமே ஜங்கிள் டைப்லேயே இருந்துச்சு. இந்த ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா அழகாக விர்ச்சுவல் டைப்பில் வந்து பண்ணியிருந்தாங்க. உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் வந்து அழகாக ஆடியோ வந்து க்ரியேட் பண்ணி ரெண்டு மூணு பேர்ட்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து நேச்சுரலாகவே வச்சுருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டனிங் பார்த்தீங்கன்னா மால்குள்ளேயே இருக்குது. இதுக்கு பேர் வந்து கமர்ஷியல் கார்டனிங் சொல்லுவாங்க. இதை வந்து மாடர்ன் டெக்னாலஜி வச்சு செமையாக பண்ணியிருந்தாங்க. இங்கே என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அது அப்படியே வந்து இங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போயிடும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து எல்லாம் வந்து கீரை எல்லாத்தையும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நம்ம வாங்கலாம். பார்க்கவே செமத்தியாக இருந்துச்சு. ஃபுல் வந்து ஆர்கானிக் தான். இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் தான் டெக்ஸாஸ். இது வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஐட்டமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நம்ம வந்து இங்கே வந்து ஃபேமஸே மக்களே மீட்டு தான். நம்ம டைரெக்டாக போய் நம்மளுக்கு எந்த மாதிரி மீட்டு வேணும்னு வந்து நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன இவங்க கை கழுவ தண்ணி தராமல் வைப்பை கொடுத்துட்டாங்க, அது ஒன்று மட்டும்தான். இந்த கியூஆர் கோடு அங்கேயே வச்சுருப்பாங்க. எல்லா டேபிள்லையுமே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஐட்டம் வேணுமே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆர்டர் வந்து அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். தென் நம்ம வந்து அந்த கவுண்டருக்கு போயிட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் மீட் வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் ஏதாச்சும் மீட் வேணும்னா நம்ம வந்து அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீட்டை மக்களே, எல்லாமே பயங்கர டேஸ்டியாக இருக்கும். நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா இதுதான் பீஃப். இந்த டேஸ்ட்டே செமையாக இருக்கும், ரா டேஸ்டில் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு ட்ரை பண்ணுன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள் மக்களே, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இப்போ நம்ம அடுத்து வந்து ஒரு யூனிக்கான கடைக்கு போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கியாஸ்க். இந்த கியாஸ்கில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஒட்டகம் மில்க்லேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட், லைக் சாக்லேட் இருக்கும், ஐஸ்கிரீம் இருக்கும், கேக் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் ட்ரை பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக ஐஸ்கிரீம் ஷாப்பில் என்னென்ன ஃப்ளேவர் கிடைக்குமோ எல்லா ஃப்ளேவருமே இங்கே கிடச்சிச்சு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை விட இது வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவு பெரிய டிஃப்ரென்ஸாக இல்லை. நார்மலான ஐஸ்கிரீமோட சேம் ரேஞ்ச் தான். எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்படியே நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே காற்று வாக்கில் இந்த கஃபேக்குள்ளே போயிட்டோம். இந்த கஃபே அவுட்லுக்கில் இருந்து பார்க்கும்போதே நல்லா ரொமான்டிக்காக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லா டேபிள்லையுமே ரோஸ் வச்சுருந்தாங்க. அங்கே இருக்க சேல்ஸ் ஸ்டாஃப்ட்ட கேட்டப்போ தான் தெரிஞ்சு, இது பார்க்க நார்மலான ரோஸ் மாதிரி இருக்குது, பட் இதனுடைய ப்ரொடக்ஷனே யூனிக்காக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் என்னடா ரோஸில் என்னடா யூனிக் ப்ரொடக்ஷன் நீங்கள் கேட்டீங்கன்னா, ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதனுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து 3 இயர்ஸ் வந்து வாடாமல் இருக்கும். அதே செட்டப்பில் வந்து நம்ம வச்சுருந்தோம்னா நார்மலாக நம்ம ரோஸ் வாங்கினா வித்தின் 1 டேல வந்து அது வாடி போயிடும். இதுதான் இதனால தான் நான் சொன்னேன் இதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து யூனிக்காக இருக்கும்னு. அதை தவிர்த்து பார்த்தோன்னா இங்கே கேண்டில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய செல்ஃப் மேட் பர்ஃப்யூம் இருக்குது. அதை அடுத்து பார்த்தோம்னா கஃபைக்குரிய சில பல ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஓவரால் பார்த்தோன்னா இந்த கஃபையை பொறுத்த வரைக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து கிஃப்ட் பர்பஸ்க்காண்டி கஸ்டமர்ஸ் வந்து நிறையா பேர் வராங்க. லாஸ்ட்டாக நம்ம ஒரு பிளேஸ் பார்க்க போகிறோம். நார்மலாக எல்லா மால்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்ஸு விளையாடுறதுக்காண்டி ஒரு தனி வந்து ஃப்ளோரே வச்சுருப்பாங்க. நம்ம ஆனால் அது வந்து பே பண்ணி தான் உள்ளே போய் அந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கிட்ஸ் வந்து பண்ண முடியும். ஆனால் இந்த மாலில் பார்த்தீங்கன்னாவே சென்டர் ஆஃப் த மாலில் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேடியம் மாதிரி கொடுத்து கிட்ஸுக்காண்டியே சில கேம்லாம் வச்சுருக்காங்க. நாங்களும் அங்கே கிட்ஸு கூட சிறுபில தினமாக சில கேம்லாம் விளாண்டோம். Go. Yeah. You red, I'm blue. Okay. Okay. Oh. Come in. அவ்வளோதான் மக்களே, வீடியோ இனிதே முடிஞ்சது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.